எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் பிரம்ம முகூர்த்த தீபம் பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான பலனை உடனடியாக தரக்கூடியது ஸோ இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அதற்கான சில முக்கியமான குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுவதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு வந்து நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து கண் விழிப்பவர்கள் நாளை நிச்சயமாக பிரம்மாண்ட வெற்றியாளராக வருவார்கள் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவு சந்தேகமும் கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி தீப வழிபாடு செய்யணுங்கிறதுக்கான சில குறிப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக தீப வழிபாடு அப்படின்னாலே அந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டமோ ஐஸ்வர்யமோ காரிய சித்தியும் தேவை அப்படின்னா தினந்தோறும் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை தவிர நம்முடைய சாஸ்திரத்தில் இன்னொரு வழிபாட்டு முறையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஐந்து மண் அகல் தீபங்களை எடுத்துண்டு அந்த மண் அகல் தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் புட்டெல்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்தில் அல்லது ஒரு பித்தளை தட்டில் வந்து அதை அடுக்கி அந்த அஞ்சு மண் அகல் விளக்கையும் வட்டமாக அடுக்கிக்கோங்க அதில் வந்து குத்து விளக்கு ஏற்றி வைத்தால் வெளிப்பக்கம் வந்து பார்த்தது போல நம்ம வந்து தீபம் வந்து எப்படி சுடர் விட்டு எரியும் அதே மாதிரி அஞ்சு விளக்குகளையும் அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து ஐந்து வகையான எண்ணெய்களை நம்ம வந்து ஊற்றணும் ஸோ ஒவ்வொரு அகல் விளக்குலேயும் ஒவ்வொரு எண்ணெய் நம்ம ஊற்றலாம் அதாவது ஐந்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றாமல் ஒரு ஒரு விளக்குலேயும் ஒரு ஒரு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றலாம் ஒரு விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஒரு விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஒரு விளக்கில் வேப்ப எண்ணெய் ஒரு விளக்குல விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஐந்து எண்ணெய்களை ஊற்றி அந்த தீபத்தை வந்து ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து இறைவனை மனசார வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பழிக்கும் அதிகாலை மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம்தான் சரியான பிரம்ம முகூர்த்த நேரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு எண்ணெய்க்குமான பலனை வந்து நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் காரிய சித்தி இதெல்லாம் கிடைக்கும் இலப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் வந்து குல தெய்வத்தினுடைய கடாட்சம் வந்து கிடைக்கும் மந்திரம் சீக்கிரத்தில் சித்தியாகும் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா எதிரிகளினுடைய தொல்லை வந்து நீங்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே விலகிடும் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினால் வீட்டில் வந்து நோய் நொடி அண்டாது சில பேருக்கு வந்து இரவில் வந்து தூக்கு சரியா வராது சுறுசுறுப்பா செயல்பட முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த விளக்கெண்ணெய் வழிபாட்டை செய்யலாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் நம்முடைய வாக்குவன்மை அதிகரிக்கும் இப்போ ஒரு ஒரு எண்ணெய்க்குமான பலன் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன காரியம் வந்து சித்தியாகணுமோ ஸோ அதற்குரிய எண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஐந்து விஷயங்களும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஐந்து எண்ணெயையுமே இந்த மாதிரி ஐந்து விளக்குகளில் ஊற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் நிறைவேறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி இன்னும் சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரம் தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி தேவி விழித்து செயல்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிற்கும் பல மடங்கு புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய இன்னொரு பெயர் வந்து சரஸ்வதி யாமம் இதை வந்து வேதங்களில் உஷத்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தேவர்கள் வானம மண்டலத்தில் வந்து சஞ்சரிக்கிறதா ஒரு ஐதீகமும் இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சாஸ்திரங்களில் சூரியோதயே சாஸ்தமயே சாயினம் விமோ சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சூரியன் உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரனை போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து எழுந்து செயல்படும் பொழுது நம்மளுடைய மனநிலை ஒருநிலைப்படுகிறது ஸோ அது வந்து ஏற்ற காலமாக அதை வந்து இருக்கு அதையும் அதையும் தவிர அதிகாலையில் வந்து உங்களுக்கு வெப்பம் வந்து இருக்காது சந்திரனுடைய குளுமையும் வந்து இருக்காது மதியில் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஜபம் பண்றது ஸ்லோகங்கள் படிப்பது தியானம் செய்வது யோகா செய்வது கல்வி கற்பது இந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சோம் அப்படின்னா சிறந்த பயனை தருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஞாபக சக்தியும் விருத்தியாகும் அது மட்டும் அல்லாமல் இந்த காலத்தில் செய்யக்கூடிய அந்த பூஜைகள் வந்து முழு பலனை வந்து அளிக்க வல்லது பதினொன் புராணங்கள்ல ஒன்றான சிவ புராணத்தில் ருத்ரசம்ஹிதையினுடைய காண்டத்தில் பதினொன்று மற்றும் பதிமூன்றாவது அத்தியாயங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பை பற்றி ரொம்ப சிறப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்னென்ன கிழமைகளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம்ங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் அகல் விளக்கு அதாவது மண்ணால் செய்யப்பட்டது அந்த மாதிரியான விளக்கு ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பித்ருதோஷம் தீரும் முன்ஜென்ம கர்ம வினை அகலும் இதனால் பாவம் தொலையும் கிரக தோஷம் தீரும் மங்களம் உண்டாகும் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றி அம்பாலை வழிபட மனம் தெளிவடையும் பயம் நீங்கும் பெருகும் செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சலோக விளக்கி ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவச்சம் படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா வியாதிகள் எல்லாம் தேரும் வீட்டில் மருத்துவ செலவுகள் குறையும் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் எல்லாமே அகலும் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குத்திவிளக்கு ஏற்றி மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாத்தி விஷ்ணு சகசிரநாமம் படித்து அல்லது குழந்தை கிருஷ்ணரை வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சந்ததி விருத்தி ஏற்படும் கல்வி மேம்படும் கலைஞர்கள் வந்து குறிப்பாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா சகல கலைகளும் வந்து சித்திக்கும் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் அகல் விளக்கு ஏற்றி சித்தர்கள் அல்லது மகான்கள் அல்லது உங்களது குல தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாகியமும் கிடைக்கப்பெறும் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமிய கனகதார ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் அல்லது இந்த பண வரவு வருவதற்கான அந்த வழி கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் கடன்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடைபடும் சேமிப்பு வந்து அதிகரிக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல வசதிகள் வந்து நமக்கு ஏற்படும் தொழில் உத்தியோகம் இது எல்லாமே வந்து சிறக்கும் அஷ்டலக்ஷ்மியும் நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க சுக்கரனுடைய அருளும் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ராஜ யோகம் ஏற்படும் சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல அகல் விளக்கு ஏற்றி ருத்ரம் வந்து கேட்டுண்டே சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனி தோஷம் தீரும் தரித்திரம் தொலையும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையும் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கு ஒரு ஒரு பலன் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்ந்த நிறையை வந்து நம்ம அடையலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நிறைய குறிப்புகள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் மகாலட்சுமி காயின் பூஜா அதாவது கனகத்தாரா பூஜை அது வந்து எப்படி செய்யணுங்கிற அந்த வழிமுறை வந்து நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்